हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। इनकी नम्बर किचन में पाकपोना और प्राक्ट रिव्यू देन अभी पाकपर पाकोदे नम्बर ये पता इनकी रिव्यू को आची चेटीना प्रयाणी किट पता कुमार आची पाती नया वज्जु नानवेज एल प्रयाणी मसाला इतमी किट कुर सो इनके वह नम्बर वज्जु वो चेटीना प्रयाणी पता पाकपर पाती ग्राम बासमति प्रयाणी मसाला अब अस्स एल को टोटल वेट पाती 365 ग्राम टोटल वेट देन पाती रेट पाती 125 रुपीस 365 ग्राम्स इत वो 125 रुपीस देन एक्सपीरी डेटा कुत्तर करेक्टा वांगो ना पात वांगण देन प्रयाणी वो एप्ली अब स्टेप बै स्टेप सूपर कुत्तर इंग्लिश तमिल अब हिंदी मूणु लांग्वेज वो रोम ईसिया ना एनिक वज्ज प्रयाणी इला नानवेजेमें पाती 45 रुपीस वर्त पायसम आची पायसम मिक्स इमें आलरे पी ना रिव्यू कुत्में नम्बर चेनल आलरे पटर इोड लिंक वे ना की कुछ चेक पड़ो इला पाती मटन चिकन वेज अंतमी एलिए नाम वो वज्जा एम इदल्लाम पाथिंगना बैचलर्स को वंदु रोम्बवे यूस आगुम अदुक्कु अप्पुरम समैक्कवे तेरियाधवंग वंदु इदल्लाम रोम्ब ईसियावे सेंजिरलाम अव्लो ईसी इप्पो इदु नम्ब ओपन पण्णि पार्क्कलाम इदुल एन्नल्लाम कोडुत्तिरुक्कांगन्नु सोल्लिट्टु पैकिंगल्लाम पाथिंगना रोम्ब नल्लावे इरुक्कु सो वो पैक ओपन पड़िया कुत्तरकन पाती स्पाइसस पट क्रांबल और चिन्ह पैक कुर இது வந்து ரைஸ்ங்க பாஸ்மதி ரைஸ் 250 கிராம் முன்னாடியே போட்டுருந்தாங்க இல்லையா சோ இது வந்து ரைஸ் தென் இது வந்து ஸ்பைசஸ் பிரியாணி இல கொடுத்திருக்காங்க பட்டை கொடுத்திருக்காங்க அன்னாசி பூ ரெண்டு ஏலக்கா கொடுத்திருக்காங்க அப்புறம் கொஞ்சம் சீரகம் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் தான் வந்து இந்த பாக்கெட்ல இருக்கு இது வந்து பிரியாணி பேஸ்ட் பாக்க வந்து நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பட் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும்னு தெரியல நம்ம செஞ்சு பார்த்தா தான் தெரியும் சோ இந்த பாக்கெட்ல வந்து இத எல்லாமே கொடுத்திருக்காங்க வாங்க நம்ம இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நாம வந்து இந்த குக்கர்ல தான் செய்ய போறோம் சோ குக்கர் எடுத்துக்கோங்க அதல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்க போறோம் இது பாக்கெட்ல கொடுக்கல இது நம்மளாவே தான் போட்டுக்கணும் மத்தபடி நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எதுமே ஆட் பண்ண போறது இல்லங்க அவங்க எப்படி சொல்லிருக்காங்களோ அதே மாதிரி செஞ்சு பார்க்க போறோம் बिकॉज இது வந்து நம்மளோட ஓன் ரெசிபி கிடையாது அவங்க சொல்றது தான் நம்ம பண்ண போறோம் சோ பார்க்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இதல வந்து ஆட் பண்ணிரலாம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து ஆச்சி பிரியாணி கிட்ல கொடுத்து அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் आक्चुअली इतना वज्जु वज्जे वो वे आड पड़ा ना वो इनकी मश्रूम आड पड़पे कैरट बीन वह पटाणीला इलेना उ कैरट बीनसुमारी वो नम्बर इष्ट स्पाइसस ना फ्रई आनदम कुछ मश्रूम आड पड़ी के वेज्जुक मसाला नॉनवेज्जुक मसाला डिफरेंटा को नो वो टेस्ट वाइज वो अभी चेंज आगला इत वो वज्जुदा सो वो टेस्ट कुछ कमियाँ वाई कंपा सापेटे ना एप्डी मश्रूम वो सीकर वदंगे रे नि ना अंत मसाला फ्रे पड़ वि காய்கறியாந்தாலுமே காய்கறி போட்டுட்டு லைட்டா உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்குங்க அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் மஷ்ரூம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ண சொல்லிருக்காங்க சோ இந்த பேஸ்ட் வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எல்லா பேஸ்டையும் அப்படியே ஆட் பண்ணிரலாம் पेस्ट पाती ना तिक्स्टा कलरफुल आक्चुअली वन इंजी पूंड पुदीना पचकोत्तमल्ली तक्काली आड पड़पा नैकल बट फ्लेवर स्मेल पाती अब अंत कवर लेटा ती वि अलसी अड्ड पड़ी आड पड़े ना मिक्स पड़ी विटको इत मसाल पाती इतलिएटा साल आड पड़ा कुछ आड पड़ा सो वो नम्बर रईस के कंपा साल आगणों ग्रेवी कलर पाती सूपर
அவ்வளோதான். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த மஷ்ரூமோட மசாலா எல்லாம் சூப்பராக வந்து நல்லா சேரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து ரைஸ் கொடுத்துக்கலாம். ரைஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிராம்பு கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு 4-5 கிராம்பு ரைஸ்லேயே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போட்டுடலாம், ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். வாஷ் பண்ணி அப்படியே போட்டுட்டு அதில் எந்த அளவுக்கு தண்ணி சொல்லியிருக்காங்களோ, எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ, அதில் எந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அதே அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸி. இது பார்த்தீங்கன்னா காய்கறி அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது வெஜ் இதெல்லாம் வந்து நமக்கு வெட்டுறதுக்கு தான் அதோட வேலை அந்த டைம். மற்றபடி இந்த மாதிரி தாளிச்சு விட்றதுக்கு வந்து நமக்கு டைம் ரொம்பவே கம்மி தான், ரொம்ப ஈஸியாக இருக்குது. தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. மற்ற எதுவுமே நம்ம நார்மலாக பிரியாணி செய்யும் போது ஆட் பண்ணுவோம் இல்லையா, அது எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ வந்து அவங்க சொன்ன மாதிரியே நம்ம செஞ்சாச்சு, அவ்வளோதான். இப்போ இதை மூடி போட்டு அவங்க 3 விசில் விட சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து 1 விசில் நான் 2 விசில் விட்டுக்கலாம். ஓகே, விசில் வந்து அடங்கிருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி கலர்லாம் சூப்பராக இருக்குது, ரைஸும் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. இப்போ இதை நல்லா அப்படியே லைட்டாக மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸ் வந்து நல்லாவே இருக்குது, கொலையில் அதே மாதிரி அரிசியும் நீல நீளமாக இருக்குது, பிரியாணி கலரும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இதுக்கு மேலே நெய் வேணும்னா நீங்கள் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா நான் ஆயில் நெய் எல்லாமே கம்மியாக தான் போட்டேன். பட் பிரியாணி எப்போவுமே கொஞ்சம் ஆயிலியாக நல்லா நெய் ஊற்றி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ நெய் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது, ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்குது. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்துட்டு என்ன சொல்கிறது, நார்மலாக நம்ம பண்ணுற பிரியாணி அளவுக்கு டேஸ்ட் இல்லை. ஓகே அந்த மாதிரி தான் சொல்லலாம், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. நார்மலாக நம்ம செய்கிற பிரியாணி வீட்டிலலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி கலரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா தான் இருக்குது. 125 ரூபீஸ்க்கு வருதுதான்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இதை தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.